கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் மில்டன் அவர்களுக்காக, அவங்களுடைய மனைவிக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள் மாறணும். நன்மையினால் இவர்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் நடக்கணும். குடும்பத்தில் காணப்படுகிற தடைகள் மாறணும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மையை நீங்கள் காண்பீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருந்து நடத்தும். கலங்காதுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? தகப்பான அன்பு சகோதரர் மில்டன் சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. குழப்பங்கள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். மீகா 2:13 சொல்லி தடைகளை நீக்கிப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறார். தடைகளை நீக்கிப்படும். மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்பு சகோதரர் மில்டன் அவர்களுடைய குடும்பத்தில் அதிசயத்தை காண செய்யும். யாரெல்லாம் ஆசீர்வாதமான குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நினைக்கிற காரியம் நடக்கட்டும். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடுவதைகள் தடைகளை மாற்றும். உடைய வார்த்தை வல்லமை நிறைந்த, உடைய வார்த்தை கிருபை நிறைந்த, உடைய வார்த்தை அபிஷேகம் நிறைந்த, உடைய வார்த்தை எங்கள் நடுவிலை கடந்து வரட்டும். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, சோதனையிலே ஜெயத்தை கட்டளையிடுவேன். சோதனை ஜெயமாய் மாறும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை, சொல்ல முடியாத சோதனை, பிசாசு நிமித்தமாய் சோதனை, பல விதத்தில் சோதனை. ஆனால் இந்த சோதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் சோதிக்கப்படுறீங்களோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, ஏன் எனக்கு இந்த சோதனை? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருதா? ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த தீமைகள்? ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த சோதனை தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆதியாகமம் 22:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த காலங்கள் முடிந்த பின்பு தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தா. ஏன் சோதித்தா? பலி செலுத்தணும் அதுக்காக இல்லை, ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக. அதே அதிகாரம் சோதனை முடிஞ்ச உடனே கர்த்தர் சொல்கிறாரு, ஆதியாகமம் 22:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத ஆசீர்வாதங்களையும் கடற்கரை மணலை போல எண்ண முடியாத ஆசீர்வாதங்களையும் நான் கட்டளையிடுவேன். நிச்சயம் சோதனைக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம். தேவனாயை கர்த்தர் யோபுவை சோதித்தா. பிசாசு சோதித்தா, அன்றர் அனுமதி கொடுத்தா. ஆனால் அந்த சோதனுடைய முடிவு யோபு 42:10 யோபு முன்னிருந்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். முன் இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்போ அந்த சோதனை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் யாரெல்லாம் சோதிக்கப்படுறீங்களோ சோர்ந்து போகாதீங்க. சோதிக்கப்படுற உங்களுக்கு இன்றைக்கி கர்த்தர் ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். வேதத்தில் ஒரு வேர்டு இருக்குது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம், திராணிக்கு மேலே கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. திராணிக்கு மேலே சோதிக்கிறவர் அல்ல. சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் அதை தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பான். திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். சோதனைந்து தப்பித்து கொள்கிறதுக்குரிய வழி வாசலை ஏற்படுத்தி கொடுப்பான். சோதனை ஒரு பெரிய ஜெயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் சோதனை வருதோ அப்பெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சோதனை தான் ஜெயத்தை கொண்டு வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, எபிரேயர் 2 கடைசி, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுவீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஏன் அவர் சோதிக்கப்பட்டார்? மத்தேயு 4 அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். சோதிக்கிறது பிசாசு, ஆனால் அனுமதி கொடுக்கிறது யார்? ஆவியானவர். பிசாசு சோதிக்கிறதுக்கு ஆவியானவர் அனுமதி கொடுக்கிறார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் கர்த்தர் அனுமதி இல்லாமல் உங்களை எந்த சோதனையும் தொட முடியாது. அனுமதி இல்லாமல் சோதனை இல்லை. ஆனால் பிசாசை இயேசு வசனத்தினால ஜெயித்தார். நீங்களும் ஜெயிக்க முடியும். பிசாசை வசனத்தினால ஜெயிக்க முடியும். ஒரு நாள் ஒரு ஃபேமிலி என்னை ஜெபிக்கிறதுக்காக வரைந்தி அழைச்சிருந்தாங்க. நான் போனேன். சொன்னாங்க, ஐயா சோதனைன்னா சொல்ல முடியாத அளவுக்கு சோதனை, தாங்க முடியாத அளவிற்கு சோதனை. என்னுடைய தொழில் நஷ்டப்பட்டுட்டேன், வீடு லோன் கட்ட முடியாதபடிக்கு சீல் வைக்க போகிறாங்க, என்னுடைய 2 பிள்ளைகளும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, என் மனைவிக்கு மனசு டிப்ரெஷன், நான் என்ன சொல்கிறது? என் மனைவி என்னை பார்க்குறதா, என்னோடய 2 பிள்ளைகளை நான் பார்க்குறதா, வீட்டுடைய லோன் காரியத்தை பார்க்குறதா, என் பிஸ்னஸில் தோல்வி இதை பார்க்குறதா, என் இருதையெல்லாம் உடைஞ்சு போச்சா. என்னுடைய கண்களில் கண்ணே. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பான். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, சோதனையை தாங்க எனக்கு பலனை தாங்க ஆண்டவரே, சோதனைந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்க. அவங்க மனைவியுடைய டிப்ரெஷன் மாறிச்சு, அவங்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்தா, 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றினா, வீட்டு லோனை அடைக்க உதவி செய்தா. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சோதனை உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் சோதித்து பார்ப்பார். அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தருடைய நாளிலே கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியையும் மேன்மையும் கொண்டு வரும் என்று சொல்லி 2 பேதுரு 1:7 ஆவியானவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா சோதனைகள் மாறப்போகிறது. என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரே ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலனை தாங்க, சோதனையிலிருந்து ஒரு பெரிய மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. நம்முடைய ஆசீர்வாதம் அப்பா இவர்களை நிரப்பட்டும். அன்பு சகோதரர் மில்டன் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எல்லா பிசாசு சோதனைக்கு விலக்கி காத்துக்கொள் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. பிரியமானவனே பிரியமானவனே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இன்பனின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். சோதனையில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.